திருச்சி பெரிய சூரையூரில் 658 காளைகள் களம் கண்ட ஜல்லிக்கட்டில் 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். 15 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கல்லூரி மாணவருக்கு இருசக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி திருவெரும்பூர் அருகே உள்ள பெரிய சூரியூரில் நடைபெற்றது. காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவடைந்த ஜல்லிக்கட்டில் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 658 காளைகள் களமிறங்கின. நானூறு மாடுபிடி வீரர்கள் வரை பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை திறம்பட பிடித்த காளையர்களுக்கு பரிசுகள் குவிந்தன. களத்தில் வீரர்களை ஓடவிட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் பெரிதும் கவனத்தை ஈர்த்து பரிசுகளை தட்டிச் சென்றன. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியை சேர்ந்த கல்லூரி மாணவர் கே டி எம் கார்த்திக் என்பவர் 15 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்பில் அறிவிக்கப்பட்ட பரிசான இருசக்கர வாகனத்தை திருவெரும்பூர் டிஎஸ்பி அறிவழகன் கார்த்திக்கிடம் வழங்கினார். ஊரில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். சென்னையில் செயின்ட் ஜோசப்பில் வந்து எம்பிஏ இன்டர்கிரேட் 5 வருஷம் கோர்ஸ், 3வது வருஷம். இது இதுக்கு முன்னாடி 6 ஊரில் போன வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னேன், 1 ஊரில் செகண்ட் ப்ரைஸ்னேன். பைக் வாங்கியிருக்கேனே, ஒரு மாடு ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். திருச்சி மாவட்டம் இளந்தப்பட்டியை சேர்ந்த தமிழ் என்பவரின் காளை சிறந்த ஜல்லிக்கட்டு காளையாக தேர்வு செய்யப்பட்டு மாட்டின் உரிமையாளருக்கு 1200 சதுர அடி நிலம் பரிசாக வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.